Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே பட்டர் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். பட்டர் செய்யிறதுக்கு நான் இந்த மாதிரி ஏடெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பசும்பால் வாங்குறீங்க அப்படினா மட்டும் தான் பட்டர் செய்ய முடியும். வீட்லயே பாக்கெட் பால்ல வந்து ஏடு அந்த அளவுக்கு வராது. அப்படியே வந்தாலும் அது வந்து நம்ம பட்டர் செஞ்சோம்னா சரியா வராது. இப்போ வந்து பசும்பால்ல வர ஏடெல்லாம் வந்து நான் ডেইলি கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு போட்டு அப்படியே ஸ்டோர் ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். 1 ல இருந்து 1.5 மாசத்துக்கு எனக்கு இவ்வளவு ஏடு வந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பொற ஊத்துறது அதெல்லாம் எதுமே கிடையாது. ஜஸ்ட் நாம யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்க ஏடு வந்து இதல போட்டு போட்டு சேர்த்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிரலாம். நம்ம வந்து ஃப்ரீசர்லயும் ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்றீங்க அப்படினா இப்போ வந்து இன்னைக்கு காலையில நீங்க பட்டர் செய்ய போறீங்க அப்படினா முன்னாடி நாள் நைட்டே வந்து வெளியில எடுத்து வச்சிரணும். வெளியில எடுத்து வச்சிட்டீங்கன்னா அது வந்து மறுநாள் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம வந்து பட்டர் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றீங்க அப்படினா உடனே எடுத்து நம்ம வந்து பட்டர் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட்டர் வந்து நான் 1/2 hour பிஃபோரே வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே எடுத்து வச்சிட்டேன். இப்போ நாம இத கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸில சேர்த்து பிளெண்ட் பண்ணிரலாம். மொத்தமா சேர்க்க வேண்டாம். ஐஸ் வாட்டர் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஐஸ் வாட்டர் விட்டா தான் வந்து பட்டர் நல்லா ஒண்ணு சேர்ந்து வரும். ஒரு 3 ஐஸ் கியூப்ஸ் போடுறேன். இப்போ இது 1 நிமிஷம் போல மிக்ஸில நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி விட்டு விட்டு சுத்திக்கலாம். ஹைல வைக்க வேண்டாம், 1 வச்சாலே போதும். பாருங்க இப்பயே வந்து நல்லா ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கு. இப்ப ஹைல வச்சு 1 நிமிஷம் நல்லா சுத்திக்கலாம். இப்ப நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்ப ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க பட்டர்லாம் வந்து எப்படி தனியா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் வந்து இந்த பட்டர் வந்து அப்படியே கிரீமியா இருக்கும். அந்த மாதிரி கிரீமியா இருந்ததுன்னா வி ஜஸ்ட் இப்படியே ஆட்டணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கூட நல்லா இப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த பட்டர் மட்டும் தனியா இந்த மாதிரி வந்துடும். இப்ப நாம இத ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி எடுத்து அதுல ஊத்திக்கலாம். ஒரு பாத்திரத்துல வந்து ஐஸ் வாட்டர் ஊத்திட்டு இப்ப பாத்திரத்துல ஐஸ் வாட்டர் ஊத்திட்டு கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கலாம். அப்பதான் வந்து நம்ம இதுல பட்டர் சேர்க்கும் போது இந்த பாத்திரத்துல வந்து ஒட்டாம இருக்கும். இப்ப ஒண்ணு சேர்ந்து வந்திருக்க பட்டரை வந்து பாருங்க இந்த தண்ணியில சேர்த்துக்கலாம். இப்ப இந்த இது வந்து மோர் சொல்லுவோம். இது வந்து வேஸ்ட் தான். இதை வந்து நம்ம செடிக்கு ஊத்திடலாம். இது வந்து நம்ம குடிக்க முடியாது. ஏன்னா பொற ஊத்தாம இருந்ததால இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதே மாதிரி மீதி உள்ள ஏடையும் வந்து நான் இந்த மாதிரி மிக்சியில போட்டு எடுத்துடுறேன். இப்ப இந்த தண்ணியில ஒரு தடவை லைட்டா இப்படி அலசிட்டு நம்ம எடுத்து ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிட வேண்டியதுதான். இதுல வந்து இன்னும் கொஞ்சம் மோர் இருக்கும். நம்ம வந்து இருத்துட்டு இப்படி போட்டுடலாம். இதை கொஞ்ச நேரம் அப்படியே விளைய வச்சோம் அப்படின்னா
இதிலே கொஞ்சம் அந்த மோர்லாம் வந்து சைடில் வரும், நம்ம திரும்ப இருத்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். இது வந்து ஒன்றுலேருந்து 1.5 மாதத்துக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நெய் வேணும்னா இதிலே வந்து நெய் காசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.